ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். நீங்கள் டென்த் ஐடிஐ இல்லை டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், லோயர் டிவிஷனுக்குள்ளே இருக்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் உள்ளிட்ட 8 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் நீலகிரியில் வந்து இருக்கும், அதாவது ஊட்டியில் வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23. இந்த வீடியோ நாம இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப்ஸ் காலேஜ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் வந்து இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி லெவல் போஸ்ட்டுக்கு தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அண்ட் சேலரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 44 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதில் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2 போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. லோயர் டிவிஷனுக்குள்ள இருக்கிற 7 வேகன்சிஸ், சிவிலியன் மோட்டார் டிரைவரில் 5 வேகன்சிஸ், சுகானியில் 1 வேகன்சி, ஃபயர்மேனில் 16 வேகன்சி, குக்கில் 3 வேகன்சிஸ், டெக்னிக்கல் அட்டண்டன்ட் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டரில் 1 வேகன்சி, அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி வந்திருக்கு. அண்ட் அதுக்கான ரிசர்வேஷனோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,500 81,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க், சிவிலியன் மோட்டார் டிரைவர், சுகானி, ஃபயர்மேன் அண்ட் குக் இந்த போஸ்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா 19,900 63,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டெக்னிக்கல் அட்டண்டன்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே தான், இது கூட உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்சஸும் ஆட் ஆகும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சுகானி, குக், டெக்னிக்கல் அட்டண்டன்ட் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 25 வரைக்கும் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் போஸ்ட் எல்லாத்துக்குமே மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வரைக்கும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கான ரிலாக்ஸேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஐடிஐ ஆர் 12th இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் இந்த ஜாப்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ 12th ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமா வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இந்த ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டும் இல்லை அப்படின்னா ஹிந்தியில் 30 வேர்ட்ஸ் பர் மினிட்டும் டைப் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆஃப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th இல்லை அப்படின்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும், அண்ட் டிரைவிங்கில் உங்களுக்கு 2 ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சுகானி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் நீங்கள் ஸ்விம்மிங்கில் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா குட் செயலிங் நாலேஜ் அண்ட் ஸ்மால் போட்ஸில் உங்களுக்கு 2 ஆஃப் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மோட்டார் ஹேண்டிலிங்லேயே உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தியன் நேவியில் எக்ஸைலர் ரேங்க்ல வந்து இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு வேலையான ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங்கில் 6 சர்டிஃபைட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிசேபிள் குவாலிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் குக் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் 2 ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடிஐ இன் குக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் இதிலே உங்களுக்கு 2 ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். டெக்னிக்கல் அட்டண்டன்ட் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ இன் பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் 10th தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டராக உங்களுக்கு 1 ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த ஜாப்க்கு நீங்கள் மினிமம் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ட்ரேட் ஸ்பெசிஃபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இல்லை அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு அப்ளை பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தலாம். அண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் என்வலப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா தி கமண்டன்ட் டிஃபன் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெல்லிங்டன் நீல்கிரிஸ் 643231 தமிழ்நாடு. ஸோ இந்த அட்ரஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட அட்மிஷன் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1 to 6 வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸை நாம தான் வந்து ஃபில்லப் பண்ணணும். ஸோ நம்மளோட நேம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதுலேருந்து இமெயில் அட்ரஸ் வரைக்கும் நாம தான் வந்து ஃபில்லப் பண்ணணும். 7 and 8 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ் வந்து ஃபில் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ரோல் நம்பர் அண்டு ரிட்டன் டெஸ்ட்டோட டேட் அண்ட் டைம் எல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்லேயும் ஃபோட்டோலையும் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் உங்களோட சைன் வந்து பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே தான். ஸோ ரெண்டு காப்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட காப்பி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் காப்பி. ஸோ இந்த ரெண்டு காப்பீஸ்லேயுமே நம்ம இதே ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து கை வைக்கக்கூடாது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட நேம் 10th மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃபாதர்ஸ் நேம் ஆர் ஹஸ்பண்ட்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் மந்த் அண்ட் டேஸ். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட கம்யூனிட்டி, ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதை வந்து ஜஸ்ட் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீடெயில்ஸ், 10th, 12th, ஐடிஐ, உங்களுக்கு மேக்ஸிமம் எனி கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதை வந்து ஆர்டர் வைஸாக வந்து ஃபில்அப் பண்ணிவிடுங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இன் என்ஐஎல்ன்றதை வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், இமெயில் ஐடி. ஸோ இந்த டீடெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க கேட்டுக்க நெசசரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு செப்டம்பர் 23rd அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்வெலப் வந்து அட்டாச் பண்ணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹22 ஸ்டாம்ப் வந்து ஓட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பை.